வாயில போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுற மாதிரி சாக்லேட் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காவை உடைச்சு இந்த மாதிரி பத்த போட்டு வச்சிருக்கேன். தேங்காய்க்கு மேல இருக்க தோலை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க, அப்படியே ஒன்னு ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல. தேங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடியா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சதுக்கு அப்புறமா தான் அளந்து எடுக்கணும். முழுசா இருக்க தேங்காவை அளந்து எடுத்தோன்னா அளவு தப்பாயிடும். தேங்காய் அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் தேங்காயில செய்ய போறேன், அதனால 2 கப் அளந்து எடுத்துக்கிறேன். பேன் சூடானதும் 2 கப் தேங்காவை அதுல சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப தேங்காய் கட்டி கட்டியா இருக்கு, நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உதிரி உதிரியா வரும், நீங்களே பாருங்க. 10-15 நிமிஷம் ஆகும், லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு 1/2 கப் கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சிருக்க பாலோட ஏடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பால் ஏடு உங்களால முடியும்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் ஸ்வீட் செய்யும் போது சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டே இருக்கணும். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியானதுமே நிறைய பேர் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்திடுவோம், அப்ப செட் ஆகாது. கையில எடுத்து பார்த்தா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம செட் பண்ணோம்னா தான் கரெக்டா இருக்கும். இப்போ 10 நிமிஷம் போல ஆயிருக்கு, மீடியம் ஃப்ளேம்லே தான் வச்சு கலந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கையில எடுத்து உருட்டி பார்த்தா இந்த மாதிரி உருட்ட வருது. இது கரெக்டான பக்குவம். நீங்க பிளெயினா செய்ய போறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொக்கோ பவுடர் சேர்க்கறதுனால ஏலக்காய் தூள் சேர்க்கல. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல பாதியை தனியா எடுத்து வச்சுக்கிறேன். மீதியில 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செட் பண்ணிக்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நெய் தடவன பாத்திரத்துக்கு மாத்திடலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் லேயர் செட் பண்ணிக்கிறேன். நல்லா அமுத்தி விட்டு கரெக்டா செட் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் லேயரையும் செட் பண்ணிட்டு நல்லா சூடு எல்லாம் ஆறி 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அவ்வளோதான், சாக்லேட் பர்ஃபி ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.